ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு மாங்காய் சட்னிங்க. மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சுங்க. நம்ம நாள் வீடியோ போடலீங்க, இப்போ தான் போடுறோங்க, பாருங்கள். இந்த சைஸ் மாங்காய் ஒரு ரெண்டுங்க. தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவைக்கேற்ற சின்ன வெங்காயம் நான் போட்டு காமிக்கிறேங்க. இப்போ அரைக்கும்போது நம்ம காஷ்மீர் சில்லி பொடி இருந்தால் அது போடலாங்க, இல்லைன்னா பழுத்த மிளகா தான் போடணுங்க. பச்சை மிளகா போடக்கூடாது. தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோங்க. மிக்சியில் வந்து இது போட போகிறோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 மாங்காய்க்குங்க, ஒரு 15 சின்ன வெங்காயங்க. தேவையான அளவு உப்புங்க. சின்ன வெங்காயம் போட்டனே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஒரு உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா பழுத்த மிளகா போடுங்க. காரம் நாங்கள் காரம் சாப்பிடுவோங்க, நீங்கள் காரம் வேணும்னா பச்சை மிளகா பழுத்த மிளகா போடுங்க. நான் இப்போ 3, 4, 5 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் மாங்காங்க, 2 மாங்காய் வந்து சின்ன மா ரொம்ப விளைஞ்ச மாங்காய் இல்லைங்க, பிஞ்சு மாங்காய் தான். சட்னியோட ஹைலைட் என்ன தெரியுங்களா? நம்ம வந்து அரைக்கக்கூடாதுங்க, குற குறன்னு தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து தெரி தெரியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. அது வந்து உள்ளே போட்டுடலாங்க. பாருங்க, குறை குறைந்து அரைச்சிருக்குங்க. ஆனால் ஒரு 2 அவுட் ஓட்டுனா போகுங்க. இந்த சட்னிங்க சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. பெனஞ்சு சாப்பிட்றது சுடு சாப்பாட்டுக்கு இந்த சட்னி. ரொம்ப ட்ரையாக இதாகல பாருங்கள், நீங்களே பாருங்க. நல்லா வாணேன்தான் சட்னிங்க. அது ஸ்கூல் பிள்ளைகளாம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. சிம்பிளான சட்னி, டேஸ்ட்டு நீங்களும் பண்ணி டேஸ்ட் பாருங்கள், கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய் சம்மந்தி மாங்காய் சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.